சர்வதேச அளவில் அனைத்து நாடுகளையும் கவலையடைய செய்துள்ள கோவிட் 19 தொற்று பாதிப்பு குறித்த தகவல்கள் அவ்வப்போது வந்த வண்ணம் உள்ளன. நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மக்களுக்கான நிவாரண உதவிகள் ஆகியவற்றில் உலக நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன. கோவிட் 19 தொற்று பரவிய நேரத்தில் அவ்வளவாக பாதிப்பை கண்டிராத அமெரிக்கா தற்போது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. யாரும் எதிர்பார்க்காத அளவில் நாளுக்கு நாள் அந்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இதுவரை 8,48,000 பேர் பாதிக்கப்பட்டு அதில் 84,000 பேர் மட்டும் குணமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47,600 தாண்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1,738 பேர் அமெரிக்காவில் உயிரிழந்துள்ளனர். தொடக்கத்தில் பெருமளவில் நோய் தொற்றால் பாதிப்பை எதிர்கொண்ட இத்தாலியில் தற்போது பாதிப்பு குறைந்து வருகிறது. 1,87,000 பேர் பாதிக்கப்பட்டு பின்னர் 54,500 பேர் குணமடைந்துள்ளனர். 25,000 பேர் உயிரிழந்தனர். ஸ்பெயின் நாட்டில் 2,08,000 பேர் பாதிக்கப்பட்டு 85,000 பேர் குணமடைந்துள்ளனர். 21,700 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் உயிரிழப்புகளும் குறைந்து வருவதால் தொற்று குறைவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறையினர் கூறியுள்ளனர்.